கொடுத்துருக்காங்க செக்ரட்டரி நான் என் பேர் சேகர். ஸோ நாங்கள் வந்து இந்த பத்திரிகையாளர் அழைப்பு கொடுத்தது நத்தம் பட்ட திருவான்மையில் நடத்தி நிலவரி பட்டா கொடுத்தாமல் இருக்கிறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டுருக்கோம். நீங்கள் இதுக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, திருவான்மையூர் மக்களுக்கு யாருக்குமே இந்த இடத்தின் தன்மை என்னன்னு தெரியாது. இதை விழிப்புணர்வு பண்ண வேண்டிய விஓஓ ரெவன்யூ இன்ஸ்பெக்டரோ தாசில்தாரோ எந்த விழிப்புணர்வு பண்ணலை. 1988 ஒரு அரசாணை போடுறாங்க நத்தத்துக்கு பட்டா கொடுக்க சொல்லி. 1971 ஜியோ பிரகாரம் 14/10/88 ஒரு ஜியோ போட்டாங்க. இந்த ஜியோ பிரகாரம் 1997 ஒரு 10 பேருக்கு மட்டும் அந்த ஜிஆர் பட்டா கொடுக்குறாங்க. அந்த 10 பேர் வாங்கினோம்னா இந்த 192 ஒரு 10 பேர் இருக்காங்க, அந்த பட்டா காமிப்பாங்க. அதோட நிப்பாட்டிட்டாங்க. ஏன் நிப்பாட்டினாங்கன்னு கேட்க தெரியல. அதுக்கப்புறம் அதே ஜியோ அரசாணை பிரகாரம் 2012 ஒரு ஜியோ போடுறாங்க. அந்த ஜியோ போடும்போது நத்தம் நிலவரி திட்டம், வருவாய் பின்பணி திட்டம், நகர நிலவரி திட்டம், இந்த மூணு திட்டம் போட்டு சென்னை மாவட்டத்தை ஃபுல்லாகவே கொடுக்க சொல்கிறாங்க. அப்பவும் யாருக்கும் பட்டா கொடுக்கல. அதுக்கு ஒரு 10 பேருக்கு வந்து படிவம் ஒன்றுன்னு தராங்க, அதாவது நத்தம் பட்டா வாங்குறதுக்கான படிவம், விசாரணை படிவம் தராங்க. அவங்க பேர் நத்தம் ஆகிறாங்க தவிர அவங்களுக்கும் அந்த ஜிஆர் பட்டா கொடுக்கல. இது சம்மந்தமாக நாங்கள் கேட்கும்போது உங்கள் பேர்லாம் தவறாக நகராட்சியில் கோயில் பேர் பதியாச்சு, அதனால் நாங்கள் கொடுக்க முடியலன்றாங்க. இது சம்மந்தமாக லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கமிஷனர்லாம் போகிறோம். எல்லா தாசியார் ஆரம்பித்து லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கமிஷனுக்கு போகும்போது லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கமிஷன் என்ன பண்ணுறாரு, எல்லா லெட்டரையும் பரிந்து பார்த்துட்டு திருவான்மருக்கு ஜியோ நம்பர் 103 பிரகாரம் வருவாய்ப்புத்துறை போட்டு பட்டா கொடுத்து உத்தரவு போகிறாரு. அது மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க தெரியல. 2020 ஜூன் மாதம் 1st 1/6/2020 திருவான்மருக்கு நகர நிலவரி திட்டம், நகர புதிய நிலவரி திட்டம் பண்ணி பட்டா கொடுக்க சொல்லி உத்தரவு போகிறார் செட்டில்மெண்ட் கமிஷன். அதுக்கு ஒரு 8-9 பேர் ஃபோன் பண்ணோம். அந்த 9 பேர் கலெக்டர் போனோம். கலெக்டரும் அந்த டேட்டில் போட சொல்லி உத்தரவு போட்டாங்க. ஆனால் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இந்த யூனிட் பிரகாரம் டேபிள் ஒர்க் பண்ணான்றாங்க. டேபிள் ஒர்க் என்றதுனா இந்த படிவம் கொடுக்குறது யாராக இருக்கிறாங்க கொடுத்துட்டு பண்ணுறாங்க. எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க இந்த 5 மாதமாக, ஆனால் நிலவரி திட்டம் பண்ண மாட்டேன்றாங்க. ஏன் பண்ண சார், 1000 பேர் நாங்கள் திருவண்ணில் பாதிக்கப்பட்டிருக்கோம் சார். ஒவ்வொரு சிறையின் மேலேயும் ஒரு 500 பேர், 200 பேர், 300 பேர், 100 பேர் அப்படின்னு ஒரு சராசரியாக ஒரு 6-7 சிறை நம்பரில் ஒரு 1000 பேர் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கோம். அரசாங்கம் செவிசாட்சி செய்யுது. முதலமைச்சர் உத்தரவு கொடுத்தாங்க. எம்ஜிஆர் பட்டா கொடுத்து சொல்கிறாரு, கருணாநிதி சார் பட்டா கொடுத்து சொல்கிறாரு, முதல்வர் புரட்சித்தலைவர் அம்மா பட்டா கொடுத்து சொல்கிறாங்க, இன்றைக்கி இருக்கிற முதல்வர் பட்டா கொடுத்து சொல்கிறாங்க. ஆனால் வட்டாட்சியர் கொடுக்க மாட்டேன்றார். வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடக்கிற தப்பை கேட்க மாட்டேன்றாங்க மேலதிகாரி யாரும். இப்போ மேலதிகாரம் இது உங்களுக்கு நத்தம் தான் அப்படின்னாங்க. நத்தம் இல்லை, யூடிஆர் பட்டா வீடு வந்து கோயிலுக்கிட்டா நத்த சென்னை மாவட்டத்தில் யூடிஆர் திட்டம்னு நடக்கவே இல்லை. அப்படி நடக்காத ஒரு போலி பட்டாவை ஒரு அருமிகு மதிசூர் கோயிலுக்காரன் வச்சுக்கிட்டு கோர்ட்டுலாம் போகிறான். இந்த போலி பட்டாவை மேலே தப்பாக வச்சுருந்தா ஐபிசி 21 செக்ஷன் பிறகு நடவடிக்கலாம். ஜட்ஜிஸ் தேசபந்து சொல்லியிருக்காரு, ஜஸ்டிஸ் வலிநாயகம் சொல்லியிருக்காரு, நிறைய செயல் ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த போலிப்பட்டா பகிரங்கமாக மோசடி பண்ணி கோர்ட்டு வரலாம் போகிற அளவுக்குனா நாங்கள் பாமர மக்கள் என்ன பண்ணுவோம், எங்களுக்கு என்னன்னு தெரியாமல் நாங்களும் சிந்தா இருக்கிறோம். அந்த நம்ம நடவடிக்கையில் இப்போ தான் அதனுடைய விழிப்புணர்வு தெரிஞ்சு அதுமாதிரி நடவடிக்கை சொல்லி கொடுத்துருக்கோம். எங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கள் கோரிக்கை திருவான்மையில் 2012 போட்ட நத்தம் நிலவரி திட்டம், வருவாய் பின்பணி திட்டம், நகர நிலவரி திட்டம், இந்த மூணு திட்டம் திருவான்மை முறையாக நடத்தி எல்லாருக்கும் பட்டா வழங்கணும்னு எங்கள் கோரிக்கை. இந்த டிஎஸ்எல் நல்லா நிறைய வியாபாரம் இருக்குது சார். டிஎஸ்எல்ஆர் வியாபாரம் பண்ணுறாங்க. டிஎஸ்எல்ஆர் ஏன் கொடுக்கணும், டிஎஸ்எல்ஆர்ன்றது டவுன் சர்வே லேண்ட் ரிஜிஸ்டர். அந்த டவுன் சர்வே லேண்ட்ருந்து ஒருத்தர் இங்கே இருக்காருன்றது தான், அது வந்து நத்தத்துக்கு பொருந்தாது. அப்படி நத்தத்துக்கு எங்கள் சர்வே நம்பர் இல்லை, ஒவ்வொரு சர்வேலும் பாதி பேருக்கு அந்த டிஎஸ்எல்ஆர் கொடுத்துருக்காங்க. ஒரு சர்வே நம்பரில் 72 பாட்டம் கிராம நத்தம் இருக்கும்போது ஒருத்தரை வந்து பட்டா, ஒருத்தர் கோயில், ஒருத்தர் கிராம நத்தம் ஆக்கலாமா? இது எவ்வளோ பெரிய தவறான ஒரு செயல். இதை கேட்கறதுக்காக நாங்கள் மேல்மட்டவரில் முறையிட்டிருக்கோம். இப்போ முறையான முறையில் போயிருக்கோம். இந்த முறை நடக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா முதலமைச்சர் வந்து எல்லாருக்கும் பட்டா கொடுத்து இப்போ கூட ஒரு ஜீவ கொடுக்கார். 2019/10/2020 கூட நடத்துறாரு. யாருக்கும் பட்டா கொடுக்காம கூடாது, எல்லாருக்கும் பட்டா கொடுக்க ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. அந்த உத்தரவின் பிரகாரமாச்சும் திருவண்ணாமலை நத்த நிறுவனத்தை பண்ணி பட்டா கொடுக்கணும்னு தாழ்மையோடு நீங்கள் தெரிவிக்கணும்னு கேட்டீங்க.